பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே மறுபடியும் நாங்கள் வந்து கூடும்படி செய்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்றும் உம்மை சார்ந்து வாழும் பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு துணை செய்தாலும், உம்முடைய ஊழியர் உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஈவை எங்களுக்கு தந்துடலும். நாங்கள் உம்முடைய சத்தியத்தை பற்றிய அறிவில் மென்மேலும் தேர்ச்சி பெற்று உம்மோடு கூட நிலைத்து நின்று உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையின் வழியாய் மகிமைப்படுத்த எங்களுக்கு துணை செய்தாலும் சுவாமி. ஆமேன். நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீர்த்தனையில் 36 கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 36. இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், கவலை கிடங்கொடுத்தார் பெரு பவினையாடுமே தெரியார். ஏ பேரல்லவே பூமான், இவரே பெருமான். குருடர்களுக்கு உதவும் விழியான், பாவ கருமயுருளை நீக்கும் மொழியான். தெய்வம் இருக்கொண்டாலும் செல்வாசல் வழியாம், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான். பல பிணித்திற்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க உபகாரி. ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான். அறம் செய்வடினிலொரு சேர்க்கன், கொடு மரம் விடுபவர் கருள் மூத்தன். இங்கே இருந்தோருக்கு உயிரைத்த இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான். அழகைதனை ஜெயித்த வீரன், பவ உலகை ரட்சித்த எழுப்பேரன். வேணுலக வாழ்தேவ குமாரன், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான். பொன்னுலகில் வாழ்யோகன், அருள் தொன்ன உலகில் நன்மை தேகன். நம்பால் தென்னை அளித்த ஓத்தியாக, மற்ற பேரல்லவே பூமான், இவரே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பார்.
பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்துக்கு உள்ள நித்திய பராபரனே, கிருபை தயவுள்ள பிதாவே, தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் திருச்சித்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தின கோமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவனுடைய கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நாமுடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதை கேட்டபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலே வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது ஆதியாகமம் புத்தகம் 31:16-16. ஆதியாகமம் 31:16-16 வாசிக்க கவனமாக கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானுடைய முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்கதை கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் நினைத்தாரிடத்துக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அப்போது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியே போய் தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவளை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்ததைப் போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றான் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்தில் இருக்கக்கூடிய தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உங்களுக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் என்பது வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துங்களை பிதாவாகிய பிராபனை விசுவாசிக்கின்றேன். அடு ஒன்றான குமாரனாகும் நான் இயேசுக்கு விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கண்ணிமிடத்தில் பிறந்து பொந்தி பிள்ளாதங்களில் பாடுபட்டு சிலையில் அறிந்து மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவத்தில் உயிர்த்தெழுந்தார். பணமரத்துக்கு ஏறி சர்வத்துக்களை பிதாவாகிய பிராவணியை வளர்ந்து பெற்று விட்டிருக்கிறார். அடுத்த நாள் ஜீவனோரையும் மருத்துவம் ஞாயிற்றுக்கு வருவார். பசுத்தானை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்துவ சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல நமது மரண மட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. தேவாரத்துக்கு ஆயத்தமாக 207 ஞானப்பாடலில் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 207 3 கவிகள். இயேசுவே, பேயின் சதிகளை பாரும், அது இருளின் பலத்துடனே வந்தென்னை எத்திக்கொண்டெடுப்பதை நாடும்,
வெல்ல உதவும் என் இரட்சகரே, என்னை அவ்வெதிரி எந்த வழியும் சல்லி அரித்து பாழாக்க தெரியும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்த தமிழில் நல்ல ஆண்டவரே, கடந்த 7 வாரங்களாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கவும் இந்த நாளிலே நிறைவு பகுதியை ஆண்டவர் அக்னிதாமே வெளிப்படுத்த வேண்டுமா கேட்கின்றோம். விசேஷமாக ஆண்டவர் அக்னிதாமே நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பெற்று அனுப்பிக்க உதவி செய்யும். துதிகளில் ஸ்தோத்திரத்தை கணத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான திருச்சபையாரே, ஒரு 7 வாரங்களாக 121வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய 7 வசனங்களை தியானம் செய்திருக்கின்றோம். முதலாவது காரியம், உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி 121வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். எனக்கு உதவிகள் எங்கே இருந்து வரும், வானத்தை பூமியும் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதுகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். 2வது வசனம், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும், அது 2வது வாரம் பார்த்தோம். எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய இடங்கள். 3வது வசனத்தபடி, உன் காலை தள்ளாட விட்டார், நான் எப்பெல்லாம் சறுக்கி விழுவேன், நீயோ எனக்கு கீழே விழப்பினா கத்திர எனக்கு உதவி செய்தார் என்று வேலை வார்த்தையின் அடிப்படையில் கத்தர் எனக்கு உதவி செய்கின்றார். 4வது காரியம், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, நீ தூங்கினாலும் அவர் தூங்குறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டோம். 5வது வாரம், கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கின்றா, ஏன் கடவுள் உனக்கு வலது பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 6வது வாரம், எது உன்னை சேதப்படுத்தாது, அது இயற்கையாக இருந்தாலும் சரி, அது மிருகமாக இருந்தாலும் சரி, அது அசுத்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி வாசித்தோம். 7வது வாரம், கத்த உன் ஆத்மாவை காப்பார், சரீரத்தை கூட கிடையாது ஆத்மாவை காக்கக்கூடிய ஆண்டவர். இது கடைசி வாரம் 8வது வாரம்,
இது எட்டாவது காரியம் சொல்கிறது, கத்த உன் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், தீங்கிலிருந்து விடுதலை செய்து உன்னை காப்பார். போக்கிலும் வரத்திலும் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். கத்தர் உனை காக்கக்கூடியவர் என்பதை தான், எங்கதெல்லாம் என்னை காப்பார், எங்கெல்லாம் எனக்கு தீமை வரும் என்று சொல்லி இந்த எட்டாவது வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே கடைசி வாரம் இந்த வாரம். அடுத்த வாரத்திலிருந்து நாம் கிறிஸ்து வருகையின் காலத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அந்த கிறிஸ்து வருகையின் காலத்தில் நாம் வேறு ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்தனைக்கு போக போகின்றோம். இந்த நாளிலே உலகம் எங்கும் தீய காரியங்களால் நிறைந்திருக்கிறது, கொடிய தீய பிசாசு சுற்றி நம்மை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வரக்கூடியவன் பெலிஸ்தியன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அலைந்து திரிகிறவன் என்று சொல்லி நாம் பார்த்தோமே, அதை போல பிசாசானுடைய நோய் அது எப்படியோ வரும். இப்போ சென்னையில் இருக்கிறது எல்லாம் என்னன்னாக்கா மெட்ராஸை சென்னை கண் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எங்கேருந்து வரும் தெரியாது, வியாதி எங்கேருந்து வரும் தெரியாது, விபத்து எங்கேருந்து வரும் தெரியாது. மந்திரவாதிகள், பில்லி சூன்யம், செய்வினைகள், கட்டுக்கள் இவைகளிலிருந்து கத்த நம்மை பாதுகாப்பார், எல்லா தீங்கிலிருந்து பாதுகாப்பார். மூணு காரியத்தை இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வரும். முதல் காரியம், தீங்கு குடும்பத்திலிருந்து வரும். உன் குடும்பத்திலிருந்து தான் முதல்ல வரும் தீமை. எப்படின்னு சொன்னா, அப்பா தம் பிள்ளைக்கு ஒரு நல்ல சட்டை ஒன்று வாங்கி கொடுத்தான், பல வர்ண அங்கி. அது மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடுச்சு, அவனுக்கு மட்டும் என்ன புது சட்டையை வாங்கி கொடுக்குறீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கிறிஸ்மஸ்க்கு எங்கள் அப்பா அம்மா நான் எங்கள் அண்ணன் அநேக ஆண்டுகள் கழித்து தான் என் தம்பி பிறந்தான். அப்போது அவனுக்கும் எனக்கும் வேறு வேறு சட்டை எடுத்தாலும் என்ன ரேட்டுக்கு எடுத்தாங்களோ அதே ரேட்டுக்கு தான் ரெண்டு பிள்ளைகளுக்கும் சரிசமமாக எடுப்பாங்க எங்கள் அப்பா. ஒரு பிள்ளைக்கு அதிகமாக, ஒரு பிள்ளை கம்மியாலாம் எடுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் எல்லா அண்ணமாரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு இவனை காலி பண்ணணும்னு நினச்சாங்க. குடும்பத்திலேருந்து வரக்கூடிய தீமை, இன்றைக்கி உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமாக உன் சகோதரர்கள் சகோதரிகள் எழும்புவாங்கன்னு சொன்னால் நீ கவலைப்படாத, உன் தரிசனத்தை நிறைவேற்று, கத்தர் உன்னோடு கூட இருப்பார். இரண்டாவது ஒரு சம்பவம் சொல்கிறது குடும்பத்திலேருந்து வரக்கூடிய தீமை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோன்னா, வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம், ஆதியாகமம் 31 அதிகாரம், மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7:6, நானோ வென்றால் கர்த்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நீ எந்த குடும்பத்திலிருந்து என்ன தீமை வந்தாலும் நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். மத்தேயு சுவிசேஷம் 10:36 சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. வெளியிலிருந்தெல்லாம் யாரும் வரணும்னு அவசியம் இல்லை, கூட இருக்கிறவன் தான் குழி பறிப்பான், கூட இருக்கிறவன் தான் முதுகில் குத்துவான். ஏன்னா அவனுக்கு தான் நல்லா தெரியும், ஏசாமி கூட இருந்த யூதாஸ் தானே காட்டி கொடுத்தான், அண்ணா காய்பா இல்லை அவர்கிட்டத்தில் 5 அப்பா 2 மீன் வாங்கி சாப்பிட்டவங்களா, இல்லை மீன் பிடிக்கும் போது வரி வசூல் செஞ்சவங்களா, கூட இருந்தவன் தான் காட்டி கொடுத்தான். குடும்பத்திலேருந்து வரக்கூடிய தீமை, ஒரு மனுஷனுடைய சத்துக்கள் அவன் வீட்டார், எல்லா தீங்கிலிருந்து முதலாவது தீங்கு எங்கேருந்து வரும்னா வீட்டிலேருந்து தான் வரும். நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் போகாதே, நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்ய போகிறேன் செய்யாத, எது சொன்னாலும் நெகட்டிவ் அப்ரோச். அதனால தான் சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு, அவன் எவ்வளோ மார்க் வாங்குறானோ அதை விட நீ அதிகம் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் யோவான் சுவிசேஷம் 11:11 இவ்வாறாக சொல்கிறது, யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார? ஏசாமிய. அவர் யூத கோத்திரத்தில் தான் பிறந்தார், தாவீதினுடைய குமாரனாக தான் பிறந்தார், தேவனுடைய குமாரனாகிய அவர் தாவீதனுக்கு குமாரன் என்று சொல்லக்கூடிய
ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தில் பிறந்தார். இதை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கோயிலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் சொந்தத்தில் வந்தால் சொந்த மனவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 7:5 யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். கூட பிறந்தவங்களே அவர் ஏ சமயம் ஏற்றுக்கொள்ளலை, ஏ சமயம் விசுவாசிக்கல, நம்பல. அதே போலதான் ஆதியாகம புத்தகம் 31 ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன? யாக்கோபு மச்சான் ப்ராப்ளம், லாபான்றவன் மச்சான் தானே, மாமனார் தான் பெத்துவேல், அதனால தான் லாபம் சொல்லுவேன். என் சகோதரியை நீ கோடா கொடியாக பெருகுவாயாக சொல்லிட்டான். அவங்க கோடா கொடியாக பெருகிட்டாங்க. பெருகின உடனே இப்போ யாக்கோபு சொல்கிறான் தன் மனைவிமார்களை கூப்பிட்டு, அம்மா உங்கள் அப்பா எனக்கு சம்பளத்தை 10 மாற்றினாருமா, என்னால் தான் உங்கள் அப்பாவுக்கு நிறைய லாபம் கிடைச்சிது, ஆனால் இதுக்கு பிறகு இங்கே இருக்க வேண்டாம், எனக்கு கத்த சொன்னார் நம்மலாம் போயிடலாமா. வசனத்தை இப்போ 4 வாசிக்கிட்ட வசனத்தில் இந்த 15-16 15 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 31:15, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். இன்னைக்கு சொல்கிறேன் என் பணத்தை வாயில போட்டுக்கிறேன், வாயில போட்ட இந்த பைபிளே இருக்கு, எங்கள் பணத்தை கூட எடுத்துக்கிட்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது. இப்படி இருக்க தேவன் உனக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும். ரெண்டு மனைவிகளும் உற்சாகப்படுத்துகிறாங்க. ரைட், ஓகே கிளம்புவோம், இங்கே வேண்டாம். எப்போ கிளம்புறது? இப்போ வசனம் சொல்கிறது, லாபான் 19 சொல்கிறது, லாபான் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க கூட்டிகிட்டு போயிருந்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளம்பிட்டாங்க. கிளம்பி பார்த்தோன்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சுதான் வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரியுது. ஏண்டா ஒரு ஆள் இல்லைன்னா தெரியும், ஒரு கூட்டமே இல்லாம போத என்னடா வீட்டில் ஆளுங்களே இல்லையான்னு பார்க்க மாட்டானா? 3 கழிச்சுதான் தெரியுது, கூட்டத்தையே காணுமாடா வீட்டில். யாக்கோபை காணும், அவன் முதல் மனைவி காணும், ரெண்டாவது மனைவி காணும், அவனுடைய வேலைக்காரர் காணும், பிள்ளைகளை காணும், நான் ஒரு பிள்ளைனா ரெண்டு பிள்ளைனா ஒரு கூட்டமே காணாமல் போயிருக்காங்களே. அப்போதான் அவனுக்கு ஞாபகம், ஆஹா இவங்க இங்கே எஸ்கேப் ஆயிட்டானு, பிடிக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அப்போ கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு, 7 பிரயாணம் பண்ணி, அவ்வளோ சீக்கிரம் இவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க, 7 பிரயாணம் பண்ணி யாக்கோபை தேடிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. யார்? லாபான். அப்போ கடவுள் சொல்றாரு 31:24 அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபே நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாரு. லாபான் நீ எங்க போற தெரியுமா? யாக்கோபு இடத்துல போற, போய் அவங்ககிட்ட வம்பு கும்பு பண்ணாத, நன்மை ஏதாவது இருந்தால் செஞ்சுட்டு வா, இல்லைன்னா கம்னு வந்துரு. கடவுள் சொன்ன பிறகு இங்க வந்து சொல்றான், 27, நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்து விட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீத மேலதாளம் கின்னாருக்கு முழக்கத்தோடு அனுப்பி வைப்பேன, நல்ல பேண்ட் வாத்தியெல்லாம் வச்சு நான் உன்னை ரொம்ப போயிட்டு வாப்பா அப்படின்னு ஃபேர்வெல் கொடுத்துருப்பேன், நீ என்னத்துக்கு எப்படி ஓடுற? இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அவனே சொல்கிறான், இதை பாரு, நேற்று ராத்திரி கடவுள் என்கிட்ட சொப்பனத்தில் ஒன்று சொன்னார், உங்ககிட்ட நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதுங்கிட்ட வாக்கையும் வாங்கிட்டாரு, அதனால் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன இந்த சொரூபத்தையாவது கொடுத்துருப்பா. உடனே அவங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த சொரூபம் எங்கே இருந்தது உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் உனக்கு விரோதமாய் தீமை செய்ய வரக்கூடிய கரங்களை கத்த நன்மையாய் மாற்றுவார். நீ கவலைப்பட வேண்டாம், ஐயோ எனக்கு தீமை செய்யறான் தீமை செய்யறான் தீமை செய்யறான், தீமையெல்லாம் செய்ய முடியாது, ஏன் கத்தரோன் பட்சத்தில் இருந்தா பாட்டு பாடுறோம்ல, உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. அவர் உறங்காத ஆண்டவர், உன்னோட கூட இருக்கின்றார், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை,
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். குடும்பத்திலிருந்து எந்த விதமான தீமை வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ரெண்டு சம்பவத்தை சொன்ன, ஒன்று யோசேப், ரெண்டு யாக்கோப். ரெண்டாவது தீமை எங்கேருந்து வரும் சொன்னால், வேலை ஸ்தலத்திலிருந்து வரும். நீ எங்கே வேலை செய்கிறியோ அந்த வேலை ஸ்தலத்திலேருந்து வரும். நீ எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, நீ மீன் பிடிக்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, நீ போர்டில் சாக்பீஸ் வச்சு எழுதுகிற டீச்சர் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீ அலுவலகத்தில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீ ஏதோ ஒரு கூலி வேலையோ இல்லைன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, நீ என்ன வேலை செய்கின்றாயோ அந்த வேலை ஸ்தலத்தில் உனக்கு தீமை வரும். அந்த தீமையிலிருந்து கர்த்தருனை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? ஒன்று சாமுவேலின் புத்தகம் 24:14. ஒன்று சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். யார் சொல்றது? சவுல் ராஜா. இந்த சம்பவம் தெரியும், சின்ன பையன் தாவீது, பெரிய மனுஷன் கோலியாத்து. இந்த சின்ன பையன் ஒரு சின்ன கல்லை வச்சு இந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்துறான். இந்த ஜனங்க சும்மா இல்லாமல், சவுல் கொண்டது 1000, இவன் கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000, இவன் கொண்டது 10,000. அவனுக்கு கோபம் வருமா வராதா? அவன் ராஜா, இவன் ஆடு மேய்க்கிறவன். சரி, அவன் ரொம்ப நல்லா வாசிப்பான், கின்னாரத்தில் தேர்ச்சி பெற்றவன். அவனை வர சொல்லு. இவனுக்கு அசுத்த கிரிய உண்டு, அசுத்தாவி பிடிக்குமா? பிடிக்கும்போது வாஸ்தா ஓடிடும். என்ன செஞ்சான் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், கைகளிலே ஈட்டி வைத்து கொண்டு ஊடுருவ குத்தினான். ஊடுருவ குத்தினான்னா இங்கே குத்தினா அங்கே வந்து ஒட்டிக்கணும் செவுத்தில். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவனுக்கு பயந்து போய ஒளிந்து கொண்டிருந்தான். இதை ஒரு நாள் சொன்ன உங்களுக்கு, மாகோன் பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவம், வனாந்தரத்தில் நடந்த சம்பவம். என்ன நடக்குது தெரியுமா? ஒரு நாள் கைய மெய்யமா கடவுள் கொடுத்துட்டார். சவுல் தூங்கிட்டு இருக்கா, அப்ப அவனுடைய சால்வனுடைய ஓரத்தை வெட்டி ரொம்ப தூரம் போயிட்டு, சவுல் ராஜா நேற்று ராத்திரி நீ என் கையில் வந்து சாவணும், ஆனால் உன்னை நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீ கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உங்க மேலே நான் கை வைக்க மாட்டேன். ஆ, எல்லாம் சும்மாலாம் சொல்லாதப்பா, உன்னுடைய சால்வனுடைய ஓரத்தை கொஞ்சம் பாரு, அது என் கையில் இருக்குவ. அப்போ தான் பார்க்குறான், பார்த்தா அது வெட்டப்பட்டிருக்கு, அது வெட்டின துண்டு அவங்ககிட்ட இருக்கு. இவ்வளோ நெருக்கமாக கொடுத்த ஒரு ஆண்டவ. ஆகவே தான் அவன் சொல்கிறான், நீ எனக்கு நன்மை செஞ்ச, ஆனால் நான் உனக்கு தீமை தான் செஞ்சேன். இன்னைக்கு வேலை ஸ்தலத்தில் ஆரம்பத்தில் இப்படி வரும், நீ கவலைப்படாத. அவனே உன்னை சொல்லுவான், நீ எனக்கு நன்மை செய்த, நான் தான் உனக்கு தீமை செய்துட்டேன். எண்ணற்ற தீமைகளை செய்தான். ஒரு தீமை ரெண்டு தீமை இல்லை. தாவீதுடைய வேலை சவுலுக்கு ஆயுததாயிரி. அவன் போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம். தாவீதை கொன்று போடும்படி சவுல் அநேக திட்டங்களை தீட்டுகின்றான். 1 Samuel 19:1. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். மீட்டிங் வைக்கிறான், பையன்கிட்ட வச்சு மீட்டிங் வைக்கிறான். என்னடா அவனை கொன்னுலாமா? உனக்கு விரோதமாக நீ உன் வேலை ஸ்தலத்தில் சதி திட்டங்கள் தீட்டப்படலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார், கலவிடாத. ஏனென்று சொன்னா, கர்த்தர் உன்னை காப்பாரா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:17 சொல்கிறது. ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார். அது எந்தெந்த ஆயுதம்ன்றதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். எந்த நாவை நீ தான் குற்றப்படுத்தவழிய யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது பேப்பர் பேனாவாக இருந்தாலும் சரி, அது ஈட்டி கம்பு அருவாவாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான சொற்களாக இருந்தாலும் சரி, உனக்கு சேதப்படுத்துவதில்லை. உபாகமி புத்தகம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தர் எந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கார், நீ கவலையே பட வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். வேலை ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய எந்த விதமான தீங்குக்கும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அதனால்தான் பாடகன் சொல்லலாம், வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம், பாசம் என் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை. சாரல் நவரஜி அனுபவித்து எழுதின ஒரு பாட்டு. முதல் காரியம் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தீமை, கர்த்தர் உனக்கு விடுதலை செய்வார். ரெண்டாவது காரியம் வேலை ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய தீமை, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், எதுவும் ஒன்று அணுகாது. மூன்றாவது காரியம் எங்கிருந்து தீமை வரும், தீங்கு எங்கிருந்து வரும், ஊழியத்துக்கு விரோதமாய் தீங்கு வரும். நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, கர்த்தருக்கு ஊழிய உண்மையா நீ செய்தன்னு சொன்னா உனக்கு தீங்கு வரும். அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம், யாபேஸ், தீங்கனை துக்கப்படுத்தாதபடி. அதுதான் போன வாரத்தில் இந்த வசனத்தை நான் படித்தேன், 2 Timothy 4:14-18 பவுல் அப்போஸ்தலனுக்கு வந்த தீங்கு, ஊழியத்தில் வந்த தீங்கு. எப்போதும் பார்த்துக்குங்க, சாத்தானோட சேர்ந்து நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, ஆனால் கடவுளுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தீங்கு வரும். அதுதான் சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி நிருபத்தை கேட்டு வாங்கி போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் கர்த்தருக்குன்னு அவன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்துடுது. 2 Timothy 4:14-18 சொல்லுகிறது, கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக. கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா அடைமொழியோடு சொல்லப்படும், வெகு தீமை என்பது ஒன்று, வெகு தீமை என்பது ஒன்று, கொஞ்சம் நஞ்ச தீமை இல்லைங்க, எக்கச்சமான தீமை செஞ்சான். கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான், நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஏன் சொன்னா அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பார்த்துக்குவாரு, கர்த்தர் செய்வார். அது சொல்லிட்டு அடுத்த அந்த வசனத்துல சொல்லுவாரு, என்ன நடந்தது தெரியுமா, எல்லாரும் என்னை கை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா அதை பத்தி நான் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நாளில் உனக்கு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி, உன் தொழில்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய தீங்காக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல நண்பர் தெரியும், ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கடை தான் வச்சிருந்தாரு, ஒரு ஜெராக்ஸ் கடை. வேணும்னு அவருக்கு விரோதமா போட்டியா இன்னொருத்தர் கடை திறப்பார், திறந்தார். இவர் அந்த ஜெராக்ஸ் எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒரு காப்பின்னு சொன்னால் உடனே அவன் வந்து 80 paisa சொல்லுவான், உடனே இவர் 75 paisa சொன்னால் அவன் 60 paisa கொடுப்பான், இவர் 50 paisanாக்கா இவன் 40 paisa சொல்லுவான். இப்படி அவருடைய விரோதமாகவே எல்லா ஊழியத்தையும் தடை செஞ்சிட்டு இருந்தான். அப்படி ஒரு ஊழியத்தில் தீங்கு வருதுன்னு சொன்னால் கவலைப்படாத மகனே மகளை, நீ செய்து வரக்கூடிய தொழில்களிலே கர்த்த உனக்கு உதவி. மூன்றாவதாக ஊழியர்களுக்கு விரோதமாக தீங்குகள், பவுலுக்கே தீமை செய்யணும்னு ஒருத்தர் எழும்புனான்னு சொன்னா நீங்களே நானும் எந்த மூளைக்கு, ஒத்த ரெண்டு பேரும் எழுத மாட்டோம், அவர் கூட்டமே எழும்போம். அதை பத்தி நீ கவலையே படாத. அந்த மனவேதனையை பவுல் தீமோத்தியக்கு எழுதுகின்றார். சிறு தீமை அல்ல, வெகு தீமை அல்ல, அவன் அநேக தீமைகள் எனக்கு செய்தான், ஆனா கர்த்தர் எனக்கு ஊழியத்தில் நிறைவேற்றினார் என்று சொல்கிறார். 18 எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக என்று சொல்கின்றார்.
அது சாத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, அது மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, அது மந்திரவாதிகளிடத்திலிருந்து வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கின்றார். அவர் உன்னை காப்பா. எல்லா விசுவாசத்தோடு வாழுங்கள். ஏன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை காப்பா. கர்த்தர் தனது இஸ்ரேல் ஜனங்களை, உன்னை காப்பா. கர்த்தர் உறங்காமல் காப்பா. கர்த்தர் நிழலாயிருந்து காப்பா. கர்த்தர் உன்னை சேதப்படுத்தாமல் காப்பா. கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பா. தீங்கிக்கு விலக்கி காப்பா. உன் போக்கையும் வரத்தையும் காப்பா. ஏன்னு சொன்னா, நீ அவர் சாயலிலே படைக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன்னோடு கூட கூட இருக்கக்கூடிய ஆண்டவர். கண்களில் ஜெபிப்போமா. 8 வாரங்களாக ஒரே ஒரு சங்கீதத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்திருக்கோமே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கண்களில் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கக்கூடியவர். இந்த சங்கீதத்தில் இவ்வளோ பெரிய ஆழ்ந்த சத்தியங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கரங்களையும் திறந்ததுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கே ஒரு தீமை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னான். நாங்களெல்லாம் எந்த மொழி காண்டவர். அந்த தீமையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்ற வாழ்வு வாழ உதவி செய்யும். இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆஸ்வதி தாரும். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசுவதிங்க. பெருத்த ஆசுவாதம். எங்களுடைய குடும்பத்திலிருந்து தீமை வந்தாலும் சரி, எங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலே தீமை வந்தாலும் சரி, எங்கள் ஊழியத்திலே தீமை வந்தாலும் சரி, நீ எங்களோடு கூட இடைப்படுகின்றே நன்றி செலுத்துகிறோம். துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாடு ஐக்கியம் ஆசுவாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் உங்கள் அனைவரோடும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களோடும் இன்று என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியம், வரக்கூடிய ஞாயிற்றுக்குமே கிறிஸ்து வருகையினுடைய முதல் ஞாயிற்று. ஆகவே காலை 8:30 9 மணி வரைக்கும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கும். 9 மணியிலிருந்து தெய்வீக ஆலய ஆராதனை நடைபெறும். ஆலய ஆராதனைக்கு பிறகு பிரதர் லாரன்ஸ் செல்வராஜ் அவர்கள் ஒடுக்க கூட்டத்திலே நம்மத்திலே நற்செய்தியை சொல்வார்கள். மதிய உணவுடன் நிறைவு செய்யப்படும். அனைவரும் இருந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். அன்று மாலை ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை அன்போடு இரு கரம் கூட்டி அழைக்கின்றோம். வாருங்கள். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 247 ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். 247 ஞானப்பாடல் முதல் 3 கவிகள். அப்பொழுது நாம் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். கர்த்தரையே துதி என் ஆத்மாவே, நான் சாகும் மட்டும் போற்றுவேன். ஜீவனின் நாட்கள் எல்லாம் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். சரீரம் ஜீவன் தந்தவர் என்றும் துதிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you.
படைத்தவர்களுடைய காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசுவதிக்கக்கூடியவரே, சகலவிதமான தீமைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கக்கூடியவரே. அது குடும்பத்திலிருந்து வந்த தீமையாக இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலத்தில் வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவராக நீதாமே சகலவிதமான தீமையிலிருந்து எங்களை காத்து கொள்கின்றீர் என்பது நல்ல நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கிற அருமையான மக்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை கண்டு சந்தித்து அவளை ஆசுவத்து வழி நடத்திருமாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தாவே, உமது சத்தியத்தில் எங்களை பரிசுத்தமாக்கோ. உமது வசனமே சத்யமாலேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பாராபரிநீங்கநாத இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுடைய அளவில்லாத இரக்கத்தின்படி உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உம்முடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்து மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் சிநேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவனுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசக்குமாரன் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மதாவியுடன் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் இருடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனை நிறைவு பாடலாக 299 ஞான பாடலில் முதல் கவியை பாடுவோம். 299 ஞான பாடல் முதல் கவி. என்னோடிரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் அங்கி இருட்டாயிற்று, மற்றொரு ஒத்தாசை அற்று போயினும் நீர் மெய் சகாயரே என்னோடிரும். ஜபம் செய்வோம். அன்பும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே அடியார்களை சமாதானத்தோடு அனுப்பிவிடுகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒளியாக எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனமாக இஸ்ரேவேல் மக்களுக்கு மகிமையாக இருக்கும்படி எங்கள் நாட்டினருக்கும் நீர் முன்பாக ஆயத்தப்படுத்தின உம்முடைய ரட்சிப்பையின் மீட்பை எங்கள் கண்கள் காண கிருபை செய்துள்ளோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நேற்று இன்றென்று மாறாதிருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றென்று சதா காலங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.